இருக்கீங்க. நீயும் நானும் சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீஷோல வந்து ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் வாங்கியிருந்தேன். சோ அதான் இப்ப நம்ம வந்து காட்ட போறேன். சோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு கிவ்அவேல ஒரு நியூ அப்டேட்னே சொல்லலாம். சோ என்னன்றதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நல்லா வித்தியாசமா வந்திருக்கீங்க பாக்குறீங்களா? மீஷோல வாங்கினதுதான் இது. நான் ட்ரெஸ் அப்புறம் ஜுவல்ஸ் கொஞ்சம் வாங்கினேன். சோ நல்லா இருக்குல்ல ட்ரெஸ், அதனாலதான் உங்ககிட்ட கண்டிப்பா காமிச்சிருவேன். ஏதாவது ஒண்ணு எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ மீஷோ ஆகும்னு சொல்லலாம், அப்புறம் வந்து கிவ் அவே நியூ அப்டேட்னு சொல்லலாம். சோ ரெண்டுமே இதுல இருக்கு. ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல. இப்ப அடுத்த ட்ரெஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ட்ரெஸ் வந்து இது. சோ இந்த பிளாக் ட்ரெஸ் எல்லாம் பால் எல்லாம் வச்சு வச்சு அதாவது ரெடி பண்ணிருக்காங்க. அழகா இருக்கு, செம்ம லென்த்துங்க, செம்ம லென்த். இந்த மாதிரி நல்லா பிராடாவும் இருக்கு, லென்த்தாவும் இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 650 தான் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே. அதுக்கு இது கூட வந்து இந்த ஷால் வர கொடுத்துறாங்க. சோ மல்டி கலர் ஷால். சோ இதை போட்டுட்டு வேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேர் பண்ணி லாஸ்ட்ல வந்து போட்டோஸ் வைக்க சொல்றேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பால் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுலயும் வந்து அங்கங்க பால் எல்லாம் வச்சிருக்காங்க, பட் ஆனா பிரஷ் எல்லாம் போட்டு துவச்சா போயிடும். சோ நம்ம கையிலேயே வந்து துவச்சிட்டு போட வேண்டியதுதான், அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல. அப்புறம் வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் கொஞ்சம் வாங்கணும். ஜுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாரம், நெக்லஸ், அப்புறம் இந்த ஜோக்கர் டைப்ஸ், ஒட்டியானம், அப்புறம் கொஞ்சம் ஜிமிக்கி, அப்புறம் மேல இது, அந்த மாதிரி வாங்க. இது வந்து எதுக்கு வாங்கினேன்றத கண்டிப்பா சர்ப்ரைஸா இருக்கும் உங்களுக்கு, நான் கண்டிப்பா அதை நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அடுத்த வீடியோல கண்டிப்பா வந்துரும். சோ இது எதுக்காக வாங்கினேன்றதையும் நீங்க கண்டிப்பா பாக்க போறீங்க. சோ எனக்கு வந்து அது வந்து ஒரு பிக் டேனே சொல்லலாம். சோ அந்த டேக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தேன். சோ இது வந்து நம்ம 50K செலிப்ரேஷனுக்காக நான் வாங்கினது. உண்மையா சொல்ல போனா 50K வந்து நான் மாமாக்கிட்ட ட்ரெஸ் கேட்டிருந்தேன், அப்புறம் மீஷோலயே வர பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு லைக் போட்டு ஹார்ட் போட்டு வச்சிருந்தேன். சோ மாமா கிட்ட காமிச்சேன், மாமாவுக்கு பிடிச்சிருந்தது. சோ வாங்கி கொடுத்துட்டாங்க. சோ 50K செலிப்ரேஷனுக்கு. சோ நம்ம நைட் வந்து ஒரு 9:00 8:00 நம்ம லைவ் வருவோம். சோ அதுல வந்து நம்ம கேக் கட்டிங் இருக்கும். சோ எல்லாருமே மிஸ் பண்ணாம வந்துருங்க. அதுல வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இல்ல இந்த ட்ரெஸ் ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டு நம்ம வந்து கேக் கட் பண்ண போறோம். சோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், நம்ம 50K ரீச் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி கிவ்அவேல நியூ அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னன்னா நம்ம நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க, இந்த மாதிரி கமெண்டே பாக்குறது இல்ல, எப்படி நீங்க வின்னர்ஸ் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் கமெண்ட் பாத்துதான் இருக்கேன், பட் ஆனா லைக் பண்றதுல கமெண்ட் பண்ணல. சோ அதான் இப்ப என்னோட பிரச்சனைங்க. மாமா அதான் திட்டினாங்க, கமெண்ட் பார்த்து எழுதுறது மட்டும் பண்ணாத, சோ லைக்கும் பண்ணு, அப்பதான் நீ பாக்குறியா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இனிமே நான் வந்து லைக் பண்ணிடுறேன். ஆனா அதே மாதிரி இப்ப கமெண்ட் செக்ஷன் வர கமெண்ட் வர குறைஞ்சுகிட்டே இருக்கு. நான் எழுதிட்டு வந்த நேம்ஸ் வந்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாதி வீடியோஸ்ல காணவே காணும். டெய்லி டெய்லி எழுதிட்டு வர வீடியோஸ் நேம்ல பாதி இதுல காணவே காணும். நான் எப்படி வினர்ஸ் சூஸ் பண்றது, சோ என்னன்னே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. சோ அது இன்னும் 15 இருக்குன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வினர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன நியூ அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னன்னு சொல்லி தொலைடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னன்னா சென்னையில வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா, சென்னையில நம்ம சூஸ் பண்றதெல்லாம் வின்னர்ஸ் சென்னையில இருந்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் மூலியமாவும் மெயில் மூலியமாவும் நீங்க உங்க அட்ரஸ் அனுப்பிங்க, நாங்க நேர்லயே வந்து உங்களோட கிஃப்ட் கொடுக்க போறோம். சர்ப்ரைஸ் லிஸ்டா வந்து உங்களுக்கு நாங்க வந்து கிஃப்ட் கொடுக்க போறோம். சோ அதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். சென்னை, ஆமா, என்னால ரொம்ப தூரம்லாம் இருந்தா வர முடியாதுங்க. சென்னையில இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம நேர்ல வந்து இப்ப மீட் பண்ணி நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்க போறோம். சோ இதான் இன்னைக்கு வீடியோல அப்டேட். அதுக்கப்புறம் மீஷோல வாங்கின திங்ஸ். சோ இதுதான். இதுல வந்து இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பாத்தீங்கன்னா, அதாவது வெல்வெட் தான் இது. வெல்வெட்ல வந்து ஜம்கீஸ் எல்லாம் வச்சு ஜிகி 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 ஜிகின்னு குடுத்திருக்காங்க. கீழே வந்து செம ஷைனிங் ஷைனிங்கா இருக்கு ட்ரெஸ். ஒயிட்ல எல்லோ, பிங்க், அப்புறம் பிளாக், கிரீன், சோ அந்த மாதிரி இத வந்து கலர்ஸ் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. பேக் பினிஷிங், ஃப்ரண்ட் பினிஷிங், சோ செம்மையா இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் வந்து என்னன்னு தெரியல, அது இன்ன வரைக்கும் வரவே இல்லை, டிலே ஆகிட்டே இருக்கு. 5ஆம் தேதியே வர வேண்டியது, இப்போ வரைக்கும் வரவே இல்லை. என்ன ரீசன் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இப்ப நம்ம சும்மா இதை வந்து வேர் பண்ணி பார்க்கலாமா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காது, பட் இருந்தாலும் சும்மா வந்து இதே காமிச்சா ஒண்ணுமே தெரியாது இல்லையா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 650 தான் எல்லாமே, வச்சிருக்கிறது எல்லாமே 650 தான். இது 650 போது எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி தான் தோணுச்சு. சோ அதனாலதான் நான் வாங்கினேன்.
இது எதுக்குன்றத நம்ம வந்து சர்ப்ரைஸா வந்து நம்ம நெக்ஸ்ட் வீட்ல அடுத்த வீட்ல நான் சொல்லிடுவேன். சோ அது ஒரு பிக் டே, அந்த பிக் டேக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்ம சும்மா இந்த ரெசிப்ல வந்து நம்ம வந்து சும்மா போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானே வந்ததுல இருந்து போட்டு பார்க்கலங்க, இந்த ரெசிப்க்கு அவ்வளவுதான் செட் ஆகல. சோ இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்ததுல இருந்து நானும் இத போட்டே பார்க்கல எப்படி இருக்குன்னு கூட போட்டு பார்க்கல. அதனாலதான் இப்ப நம்ம கம்பல் இது இது வந்து இது நெத்திச்சுடி இதுல போட முடியுமா தெரியல ஏன்னா. அடுத்தது வந்து ஒட்டியாரம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்காது, ட்ரை பண்ணுவோம். நல்லா பெரிய செய்யுங்க, அது எவ்வளவு லென்த்தா வேணா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெருசா தான் கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் போட்டுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ சைஸ் தான் போட்டிருக்காங்க, சைஸ் எல்லாம் கேட்டலாம் வாங்குற மாதிரிலாம் இல்லை, ஃப்ரீ சைஸ் மொத்தமா சேர்த்து. ஆனா இந்த ட்ரெஸ்ல தெரியல நம்ம போட்டிருக்கிறது. அடுத்தது கம்பல், கம்பல் மட்டும் போட்டோம்னா செமையா இருக்கும். இது இங்க வைக்கணும். நல்லா இருக்கா? கம்பல் நல்லா பெருசா இருக்கு. இதுதான் சரியாவே நிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? என்னடா லூஸ் மாதிரி பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, நான் வாங்கிட்டு வந்தது போடல, அதை சும்மா உங்ககிட்ட போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு? இந்த ட்ரெஸ்க்கு சுத்தமா சுத்தே ஆகல, பட் நான் வந்து சும்மா உங்ககிட்ட வேர் பண்ணி காட்டுறேன். இதெல்லாமே சேர்த்து இதுவும் 650 தான், இதுவும் 650 தான், அந்த ட்ரெஸ் 650 தான். ஸோ இதெல்லாமே 650 தான். நான் போயிட்டு அப்படி இதை ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் போட்டோ எடுத்துட்டேன், நல்லா அழகா தான் இருக்கு. முடிஞ்சா இதுதான் கம்ப்ளைண்டா கூட வரலாம். ஸோ ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு 50K வந்து ரீச் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்க எல்லாருக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து இப்படியே இருந்தால் காமெடியா இருந்து நம்ம கட்டி வச்சிருந்தோம். அந்த இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே நாங்க வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கோம் சொல்லுவோம். ட்ரெஸ்ஸும் போட்டு வந்துட்டேன். ஸோ மல்டி கலர்ல கொடுத்ததுனால இந்த பிளாக்கும் நல்லா இருக்கு. இது இந்த கலர் மட்டும் இல்லை, நிறைய கலர்ஸ் வந்து அதுல இருக்கு. நம்ம வந்து நம்ம சேனல்ல நைட் வந்து பாத்தீங்கன்னா லைவ் வரப்போறோம். ஸோ எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதுல தான் லைவ்ல தான் வந்து கேக் கட்டிங் 50K செலிப்ரேட் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே வந்து அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அது உங்களால மட்டும் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாடா பை பை. சி யூ நெக்ஸ்ட் வீட்ல, சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம். டாடா பை பை.